சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடம் நோக்கி மு க அழகிரி தமது ஆதரவாளர்களுடன் இன்னும் சற்று நேரத்தில் பேரணியாக செல்ல உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். வணக்கம் கோபிநாத், சொல்லுங்க, மு க அழகிரியோட அமைதி பேரணியில கலந்து கொள்ள அவரது ஆதரவாளர்கள் அங்க வந்துட்டாங்களா? அவர் எப்போது அந்த பேரணியை துவங்க இருக்கிறார்? எப்பொழுது கருணாநிதி நினைவிடம் நோக்கி செல்ல உள்ளார்? வணக்கம் தனலட்சுமி. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக மு க அழகிரி தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பேரணியாக செல்ல இருக்கின்றனர். மு க அழகிரியின் ஆதரவாளர்கள் சுமார் 2000-க்கும் மேற்பட்டோர் தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையம் முன்பு நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்கள் மு க அழகிரியின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். சரியாக இன்னும் சற்று நேரத்தில் மு க அழகிரி இந்த இடத்திற்கு வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வந்தவுடனேயே இந்த பேரணியானது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக ஒரு 11 மணி அளவில் இந்த பேரணியானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேரணியை முதலில் அண்ணா சிலை அருகே தொடங்குவதாக இருந்தது. ஆனால் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக அங்கிருந்து சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலிருந்து இந்த பேரணியானது தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் பேரணி இந்த வாலாஜா சாலையில் பேரணி நடக்க இருப்பதன் காரணமாக போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் வாலாஜா சாலை முழுவதுமே தற்போது அழகிரியின் ஆதரவாளர்கள் ஆங்காங்கே தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கின்றனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியில் 2000-க்கும் மேற்பட்ட அழகிரியின் ஆதரவாளர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். கையில் பதாகைகளுடன் அவர்கள் அழகிரியின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேரணியானது தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் இந்த பேரணி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக சுமார் 500-க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல சிறப்பு காவல் படையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக அண்ணா சாலை முதலே கலைஞர் நினைவிடம் வரையில் முழுவதுமாக காவல்துறையினரின் பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல பார்க்கும்பொழுது மு க அழகிரியின் ஆதரவாளர்களும் கூட தற்போது கலைஞர் நினைவிடத்திலும் இருக்கிறார்கள், மெரினா கடற்கரையிலும் இருக்கிறார்கள். தற்போது இங்கே குழும்பியிருக்கக்கூடிய 2000-க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தொடர்ச்சியாக இங்கே தொண்டர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து வருகிறது என்றே சொல்லலாம். மேலும் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டுமல்லாது மேலும் 2000-க்கும் மேற்பட்டோர் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சரியாக இந்த பேரணியானது ஒரு 11 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி கோபிநாத், தற்பொழுது இந்த அமைதி பேரணியை ஒட்டி கருணாநிதியின் நினைவிடத்தில் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? நிச்சயமாக கருணாநிதியின் நினைவிடத்தை பொறுத்தவரையில் இந்த அழகிரியின் பேரணிக்காக அவர்கள் தரப்பில் பூ அலங்காரம் மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு முக்கியமான இந்த பேரணியாக பார்க்கப்படக்கூடிய இந்த சூழலில் மு க அழகிரியின் ஆதரவாளர்கள் சுமார் 10,000 பேர் இங்கே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 3,000-க்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையால் ஒரு 10,000 பேர் இங்கே இந்த பேரணியில் ஈடுபட இருக்கக்கூடிய சூழலில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது குறித்தாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்கனவே ஒரு ஆலோசனை நடத்தினர். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல கலைஞர் நினைவிடத்தில் மு க அழகிரியின் ஆதரவாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றனர். அதாவது பேரணிக்கு வரக்கூடிய அவர்களது ஆதரவாளர்கள் எந்த விதமான இடைஞ்சலும் இன்றி கலைஞர் நினைவிடம் சென்று அங்கே அஞ்சலி செலுத்திய பின்னர் மீண்டும் திரும்பி வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையுமே மு க அழகிரியின் ஆதரவாளர்கள் செய்திருக்கின்றனர். அதே போல இந்த பாதுகாப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக இன்று காலையிலும் கூட இந்த பேரணி தொடங்குவதற்கு 2-3 மணி நேரம் முன்பதாக கூட காவல்துறையினர் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறனர். குறிப்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் இங்கே இருந்திருக்கக்கூடிய காவலர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கி வந்தனர். இந்த சூழலில் தற்போது பேரணி தொடங்க இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அருகே காவலர்கள் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கும் மு க அழகிரியின் ஆதரவாளர்களுக்கும் அப்போதைக்கு செய்திகளை தொடர்ச்சியாக அறிவுரைகளை வழங்கிய வண்ணம் இருக்கின்றனர். அதே போல இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலானது சற்று அதிகமாக காணப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை உடனடியாக சரி செய்வதற்கும் காவலர்கள் இந்த ஒலிபெருக்கி மூலமாக தொடர்ச்சியாக அறிவிப்புகள் வெளியிட்டு வருகின்றனர். கோபிநாத், தற்பொழுது அந்த பேரணிக்கு அழகிரி அவர்கள் வந்துவிட்டார்களா? இந்த பேரணி எந்தெந்த வழியாக சென்று கருணாநிதி நினைவிடம் நோக்கி சென்றடைய போகிறது? அது மட்டுமில்லாமல் அழகிரி முன்பே சொல்லியிருந்தார் இந்த பேரணியில் 100,000 ஆதரவாளர்கள் வரை கலந்து கொள்வார்கள் என்று. தற்பொழுது வரை ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கை எந்தளவு இருக்கிறது?
நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் மு க அழகிரி பேரணி தொடங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.